ஹரிவோம் சதாசிவம். இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு குரு, அவர் ஒரு சன்னியாசி. அவர் வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு, தனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு, பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. பல பேருக்கு அவர்கிட்ட போகிறதால நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய ஜனம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, அந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லை ஒருத்தருக்கு. ஆனா அவர் அந்த ஊர்ல தான் இருக்கார். வரவங்க போறவங்க எல்லாரையும் தினமும் திட்டுவார், எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார். ஆனா அவர் திட்டுறத காதலை கேட்டுக்கிட்டு போறவங்க அந்த உள்ள இருக்கிற சாமி கிட்ட சொல்லுவாங்களாம், சாமி அவர் என்ன ரொம்ப திட்டுறாரு, உள்ள வராதன்றாரு, இங்கெல்லாம் ஏன் வரன்றாரு, கடவுள்லாம் இங்க கிடையாது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு சாமி. அப்போ அந்த உள்ள இருக்கிற குரு என்ன சொல்றாரு, அவர் வேலையை அவர் செய்யறாரு, உங்க வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்ட்டார். நீ எதுக்காக இங்க வந்த, அதை செய் அப்படின்னு. அவர் திட்டுறதையும் நிறுத்தல, இவங்க வர்றதையும் நிறுத்தல, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த திட்டிக்கிட்டே இருந்தார் பாரு, அவருக்கு ஒரு வருத்தம், அதுக்கு ஏதோ ஒன்று அவர் தேடுறாரு, அதுக்கு பதில் அவருக்கு கிடைக்கல, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. திடீர்னு என்ன யோசிக்கிறாரு, இவ்வளோ நாள் இந்த சாமியை நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம், இங்கே என்னதான் நடக்குது, நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்தால் தான் ஆச்சு, சரி இவர்கிட்ட போய் கேட்போம், நமக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே வந்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா அது, இவர்கிட்ட ஏன் வரீங்க, இவர்கிட்ட ஏன் வரீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆள் இப்போ நம்ம குருக்கிட்ட வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. குருநாதர் என்ன பண்ணிட்டாரு, ஒன்றுமே பேசலை, சைலண்ட்டாக வர்றவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. லைன் நகர்ந்துகிட்டே வரும், இவரும் லைனில் நிற்கிறார், லைன் நகர்ந்துகிட்டே வருதா, நகர்ந்துட்டு வந்தா குருக்கிட்ட இவர் கரெக்டாக நிற்கிறார். இவருக்கு என்னென்ன இவர் நிறைய திட்டிவிட்டோம் இல்லையா, மாற்றி கிட்டி ஏதாவது சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சாமி அப்படின்னு அவர் சொல்கிறார். பார் குரு, 22 நாள் நீ செத்து போயிடுவே போ அப்படின்ட்டு. உடனே இவருக்கு பயம் வருது, என்ன சொல்கிறார் பாரு, அடுத்த நிமிஷம் நம்ம சாமியை நிறைய திட்டிருக்கோம்ல, கோபத்தில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் போய் என்ன பண்ணுறாரு, லைனில் நிற்கிறார். மறுபடியும் லைன் நகருது, மறுபடியும் அப்படியே கிட்டக்க வர, 22 நாள் நீ நிச்சயமாக செத்து போயிடுவேன் அப்படின்னு ரெண்டாவது தடவையும் சொன்னார் அந்த குரு. சாமி நம்ம பேரில் கோபமாகப்பா, அத்தான் எப்படி நம்மளை வந்து இப்படி சொல்கிறார், கடைசியில் போய் நம்ம நின்றுப்போம் அப்படின்னு கடைசியில் போய் நின்றுக்கிட்டேன். அப்போ திருப்பி வருது, அவர் யோசிக்கிறார், நம்ம திட்டிட்டோம் அதனால தான் இவர் இப்படி சொல்கிறார் போல இருக்குன்ட்டு. அதனால் மறுபடியும் என்ன சொல்கிறார் அவர், சாமி இல்லை இல்லை திட்டவட்டமாக 22 நாளில் நீ செத்து போடுவப்போ அப்படின்ட்டார். இவருக்கு பயம் வந்துருச்சு, என்னடா அது, நம்ம ஒரு பதிலை தேடி போனோம், நம்ம திட்டினதெல்லாம் இவர் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டில் இருக்கும்போது இவருடைய மனைவி இவர்கிட்ட பேசவே மாட்டான், ஏன்னா பயம், அடிச்சு விடுவார் இவர், கோவக்காரர் வேற. இதனால கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தார், சரி சாமி தான் 22 நாள் நம்ம செத்து போயிட போகிறோம்னு சொல்கிறார்ல, நம்ம மனைவி கிட்ட அன்பாக இருந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கனவுனா இருக்க ஆரம்பித்தார். குழந்தைங்க அப்பான்னு போய் பேசுறதுக்கே பயப்படுவோம், ஏன்னா அடிச்சு விடுவார் பட்டு பட்டுன்னு பேசும்போதே, கிட்ட போனாலும் அடிச்சு விடுவார், அவ்வளோ கோவக்காரு. சரி சாமி தான் வேற 3 தடவை சொல்லிட்டாரு, குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவாகவே இருந்துட்டு போவோமே அப்படின்னு நல்ல அப்பாவாக மாறிட்டார். இந்த அம்மா இருக்காவார், இவருடைய அம்மா பக்கத்து வீட்டில் தான் படுத்துன்னு தூங்கும், ஏன்னா இவர் எந்த நேரத்தில் பிடிச்சிட்டு வந்து அடிப்பாருன்னு தெரியாது, என்ன பேசுவார்னு தெரியாது. சரி நம்ம அம்மாவையும் அடுத்தவங்க வீட்டில் படுக்க வைக்கணும், நமக்கு பயந்து பயந்து போய் அது படுக்குது, நம்ம நல்ல ஒரு பிள்ளையா இருப்போம்ட்டு அந்த தாய்க்கு நல்ல பிள்ளையா மாறிட்டார். அதாவது யார் வந்தாலும் சரி அன்பா பேச ஆரம்பிச்சிட்டார், அந்த கோபம் அந்த முன்னாடி இருந்த பேச்சு எதுவுமே கிடையாது. 22 நாள் ஆச்சு இவர் செத்தே போல பாரு, 23 நாள் ஆச்சு இவர் செத்து போல, 24 நாள் ஆச்சு அப்பையும் செத்து போல, 25 நாள் ஆச்சு அப்பையும் செத்து போல. அப்போ 22 நாள் நீ செத்து போயிடுவேன்னு சாமி சொன்னார், ஆனால் இவர் சாகலை. இப்போ இது இவருக்கு குழப்பமா போயிடுச்சு, என்னடா அது, இந்த சாமி 22 நாள் நம்ம செத்து போயிடுவோம்னு சொன்னார், நம்ம இப்போ சாகாம உயிரோடு இருக்கோம், இப்போ இதை எப்படி போய் அவர்கிட்ட கேட்கறது, சரி போய் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனிதர் ஆயிட்டார். அதனால மெதுவா அடக்கமா அன்பா அழகா போறார், எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. முதல்ல எப்படி இருந்தாரு இப்ப எப்படி இருக்காரு, கிடுகிடுன்னு போனார், லைன்ல நின்னார், சுவாமி அப்படின்னார். என்ன விஷயம் அப்படின்னு குரு அதிகாரமா கேட்கிறார். அப்போ இல்ல ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம் அப்படின்னு குரு மறுபடியும் கேட்கிறாரு.
இருபத்தி ரெண்டு நாள் நீங்கள் செத்து போயிடுவேன்னு சொன்னீங்க, 29 நாள் ஆச்சு, இன்னும் சாகலையேன்னாரா. அடுத்த நிமிஷம் குரு சொல்கிறாரா, அதான் உனக்காக நான் செத்துக்கிட்டு இருக்கிறனால 22 நாளா. அப்போ தான் அவருக்கு ஆச்சரியப்படுறதான், எனக்காக நீங்கள் எதுக்கு சுவாமி வந்து 22 நாளாக செத்து போயிட்டுருக்கேன், உன் கர்ம வினதானே நான் 22 நாள்னு சொன்னேன். அந்த 22 நாளும் அவருடைய கர்ம வினையை அந்த குரு வாங்கிக்கிட்டார். ஆசிரமத்தில் இருக்கிறவங்களாம் கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு பேசாமல் கோபத்தில் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு 22 நாளும் அப்படியே இருந்திருக்காராம் குரு. அப்போ தான் அவருக்கு தெரியறதான், ஆஹா நம்ம போய் குருட்ட போய் நின்னோம், நம்ம கர்மவினை போயிடுச்சு, அந்த கர்மவினைய குரு வாங்கும் பொழுது அந்த இடம் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் 22 நாளும் எப்படி இருந்தாங்கன்றத அங்கே இருக்கிற சீடர்களும் அந்த குழந்தைகளும் சொல்லும் பொழுதுதான் அவருக்கே தெரியுது. அப்போதான் சொன்னாராம், சுவாமி எனக்கு இனிமேல் கோபமே வராது, எனக்கு இனி வந்து கெட்ட குணங்கள் வராது, நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குருநாதான் போய் காலை பிடிச்சிக்கிட்டாராம். அப்போதான் குரு என்ன பண்ணாரு, மெதுவாக அவங்க தூக்கி தம்பிய பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டாரு. 22 நாள் நீ செத்து போயிடுன்னு சொன்னது உன் மரணத்தை அல்ல, உன் கர்ம வினையை, என்னைக்கு நீ என்னை பார்க்கணுன்றது அவன் எழுதி வச்சது, அதனால நீ அன்னைக்கு வந்து என்னை பார்த்த, என்னைக்கு நீ நல்லவனா மாறணுன்றதும் அவன் எழுதி வச்சது, அதனாலதான் அந்த இடைப்பட்ட நாளில் உன்னுடைய கர்ம வினையை நான் வாங்கிக்கிட்டேன்னு குரு சொன்னாராம். அப்போ அவர் அழகா இருப்பாரு, அவர் அறியாம அழகவர் தான், யாருக்கு அந்த திட்டினவருக்கு, ஏன்னா தனக்காகவும் ஒருத்தர் கர்ம வினையை வாங்கறதுக்கு இந்த உலகத்துல இருக்காருன்ற விஷயத்தை உணர்ந்ததால அந்த அழுகை வந்துதான். அப்ப எப்பேற்பட்ட குருப்பார், ஒரு மனிதனுடைய கர்ம வினையை உரிமையோடு வாங்கக்கூடிய அதிகாரமோ தகுதியோ இறைவன் யாருக்கு கொடுத்துருக்கான், அந்த குருமார்களுக்கு தான் கொடுத்துருக்கான், அந்த குருக்கு தான் கொடுத்துருக்கான். குருவால மட்டும்தான் கர்ம வினையை வாங்க முடியும், மனுஷனால வாங்கவே முடியாது. அவரவர் கர்ம வினைய அவங்கவுங்க குரு கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் பொழுதுதான் அந்த குருக்கு வலியும் வேதனையும் உள்ளுக்குள்ள அப்படி இருக்குமா, ஆனாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கிட்ட வந்தான் குரு. ஏன் அப்படின்னா தன்னை நம்பி வந்துட்டானே, அந்த கர்ம வினையிலிருந்து அவனை காப்பாத்துறது மட்டும்தான் அவனுடைய உள்ளத்துல இருக்குமா. கடவுள்கிட்ட சொல்லுவாராம், எப்பேற்பட்ட கர்ம வினை மனிதர்களுக்கு வந்தாலும் சரி, தன்னை நாடி இந்த குருமார்கள் இருக்கிற இடத்துக்குள்ள வந்துட்டா அவங்கள அந்த கர்ம வினை தொடாது, நல்ல கர்மாவா மாத்திடு, இந்த ஒரு வரத்தையும் எனக்கு கொடுத்துடும். அப்பதான் இறைவன் சிரிச்சானோ, எப்பேற்பட்ட தியாக உள்ளம் இந்த குருமார்களுக்கு அப்படின்னு. என்னைக்குமே உன்னை நாடி வரும் எத்தனை குழந்தைங்க வந்தாலும் சரி, அத்தனை குழந்தைங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறவனும் நீதான், அந்த இறைவனும் நீயா தான் இருப்ப அவரவர் வீட்டிலேன்னு சொல்லி இறைவனையே ஆசீர்வாதம் பண்ணானோ, அதனாலதான் குரு இறைவன் ஆயிட்டான், இறைவன் குருவா வந்துட்டான். எப்பேற்பட்ட விஷயம் பார்த்தியா, குருவே இறைவன், இறைவனே குரு. சதாசிவம், ஹரி ஓம்.